ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெய்ஸ்டார் பற்றி தான். ரெய்ஸ்டார் பற்றி இந்த உலகத்துக்கே முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இப்போ நீ எதுக்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அவர் எப்படி மேலே வந்தார், கேம்ஸ் வச்சுனோ ரெய்ஸ்டாரையோ ஃபோனாக வச்சு பேசுகிறாங்க, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், ஆன்லைன் கிளாஸ் வேறு, ஒரு நாளைக்கு 4-5 கிளாஸ் வைக்கிறாங்க, வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுது. அதனால தான் இனிமேல் வரும் வீடியோ நானும் ட்ரை பண்ணுறேன், சீக்கிரமாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போக. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்ட்னா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ரெய்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு பையன். அப்போ வந்து அவருக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு வெறி இருந்திருக்கு, என்னென்னா நம்ம எதாவது சாதிக்கணும், அந்த உலகத்துக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியப்படுத்தணும். அந்தமாரி இருக்கும்போது தான் அவர் வந்து ஃப்ரீ ஃபயர் ஒரு கேம் இறக்குனார். இப்போ வந்து அது விளாடினவுடனே அவருக்கு வந்து சரி, நம்மளுக்கு ஒரு கிடைச்ச சான்ஸ், இதில் வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கணும், இதை வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம உலகத்துக்கு வந்து யாருன்னு தெரிய வரணும், சாதிக்கணும் இந்த கேம்லேயாச்சு. அந்த மாதிரி தான் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காரு, 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர். 30 வீடியோ தான் போட்டிருக்காரு, 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர், இன்னும் 6 மில்லியன் வர போகிறார் பார்த்தீங்களா. இப்போ அதுலேருந்து வந்தது தான் இது. இப்போ அவர் வந்து என்னன்னு தெரியுது, அவர் வந்து ஒரு பிராண்டு, அவர் ஃபேஸ் எங்கே இருந்தாலும் இப்போ அவரை பற்றி வீடியோ போட்டால் டப்புன்னு ரீச் ஆகிடும், அந்த மாதிரி தானே. அதான் சொல்லுவாங்களே கேஜிஎஃப்ல ஒரு டே அந்த இந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அந்த மாதிரி தான் கைஸ் ரெய்ஸ்டார் ரெய்ஸ்டார் பேரில் ஒரு கெத்து இருக்குது. இப்போ நம்மளாம் மேட்சுக்கு போனோம், ரெய்ஸ்டாரில் நம்ம மேட்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அவர் எப்படியோ அச்சிடணும், ஃபஸ்ட்டு அமௌண்ட் போட்டணும். அந்த வெறி இருக்குல்ல, அந்தமாரி வெறி தான் கைஸ் அவங்களுக்குலாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்மளுக்குலாம் நம்ம ஒரு பெரிய ஆளாக மதித்து இவங்க வந்து அமௌண்ட் போடுறாங்க, அப்படின்னா நம்மளும் பெரிய ஆள் தானே அப்படின்னு ஒரு வெறி இருக்கும் அவங்களுக்கு. அதால் தான் கைஸ் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் ஆகி மேலே வந்திருக்காரு. கேம்ஸ் வச்சன் ரெய்ஸ்டார் எப்படா தெரியும், அவர் ஏன்டா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா கேம்ஸ் வச்சன் அப்புறம் லைவ் போடுவார்ல, அப்போ லைவ் போடும்போது வந்து ரெய்ஸ்டார் வந்து கேம்ஸ் வச்சனோட சப்ஸ்கிரைபர். அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து லைவ் போடுவார்ல, அப்போ வந்து இப்போலாம் டீம் கோடு கொடுத்து விளாட்றாங்களா, அப்போ வந்து ரூம் மேட்ச் நடத்தினார், டோர்னமெண்ட் மாதிரி கேம்ஸ் வச்சன் வந்து டோர்னமெண்ட் நடத்தினார் லைவில். அப்போ வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு ரெய்ஸ்டார் போய் ஜாயின் பண்ணவுடனே அவர் ப்ளே பண்ணும்போது அவர் பிஆர் ஸ்டார் அந்த மேட்ச். அப்போ வந்து ரெய்ஸ்ட் கேம்ஸ் வச்சனா அவர் கேம் ப்ளே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி பிளேயர் நம்ம ஸ்குவாடுக்கு வேணும். அதனால என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட எங்கள் ஸ்குவாடுக்கு வாப்பா சூப்பராக விளாட்ற அப்படின் தான் கைஸ் அவர் சொன்னார். அதுலேருந்து தான் அவரே ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதான் பெரிய ஆளாக, இது ஒரு நம்மளுக்கு நல்ல சான்ஸு, இதில் இது நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அவர் கிடைச்ச ஒரு சான்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக பயன்படுத்தினார் கைஸ் அவர். இப்போ ரெய்ஸ்டாரோட ஏட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, சில பேர் சொல்லுவாங்க இந்தமாரி என்னன்னா, கேம்ஸ் வச்சனெலாம் ரெய்ஸ்டார்லாம் ஒன்று இல்லைடா, கேம்ஸ் வச்சனால் தாண்டா இது அவர், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா அவரால் இன்னும் சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து கேம்ஸ் வச்சன் வந்து சேர்த்துக்கினார் சொன்னாங்களே, இப்போ வந்து கேம்ஸ் வச்சன் அவருக்கு வந்து ஆடி கொடுத்தாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, வந்து எங்கள் ஸ்குவாடுக்கு வாப்பா அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் ஆடினதெல்லாம் ரெய்ஸ்டார் தானே, அவ்வளோ ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஃபஸ்ட்டாக அவர் தான் ஜிக்ஸாக் மூமெண்ட்டே எடுத்துன்னு வந்தது, ஹெட் ஷாட்டில் ஒன் டேப்பில் அவர் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்துன்னு வந்தார். இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் பேசுவாங்க அவங்களுக்குலாம் தான் கைஸ் இதான் நான் சொல்ல வந்தேன். வந்து அவர் வந்து ஒரு வழி இந்த பக்கம் போனால் நீ போயிடலாம் போங்க வீட்டுக்கு, அந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் அவர் தானே கஷ்டப்பட்டு அந்த வழியில் போனார். அதே மாதிரி தான் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ரெய்ஸ்டார் மாதிரி உங்களுக்கும் ஆட ஆசை இருக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதான் ட்ரைனிங் வந்து போய் நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க, அதான் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி தான் கைஸ் ப்ராக்டிஸ் தான் கைஸ் முக்கியம் எல்லாத்துக்கும். நீங்களும் ப்ராக்டிஸ் எடுங்க, உங்களால ரெய்ஸ்டார் மாதிரி ஆக முடியும். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு சரி லைக் போடுறாங்க, ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. நம்மளும் இன்னொரு வீடியோ போடுவோம், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். சரி கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, சீ யூ.